அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் மணி யூரோப் தமிழன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலண்டுக்கு எம்பசியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இப்போ எம்பசியில் வந்து ஒர்க் பர்மிட் வச்சுட்டு பாஸ்போர்ட் வச்சுட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ட்காக எத்தனை நாள் வெயிட் பண்ண வேண்டியது இப்போ இதுக்கு முன்னாடி யாருக்காவது அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கா அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நமக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி வீடியோ போடுங்க அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்க எத்தனை நாட்கள் ஆகும் அது எப்படி வந்து ப்ராசஸ் அங்கே நடக்குது எப்போ என்ன மாதிரியான நம்ம வந்து காலங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம முழுக்க முழுக்க பேச போகிறோம் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போலண்டுக்கு விசா கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்றதையும் நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டூடண்ட் விசா ஆகட்டும் இல்லைனா டிப்பெண்ட் விசா ஆகட்டும் இல்லைனா ஒர்க்கு வர விசா ஆகட்டும் ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்க எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா போலண்டுக்கு விஎப்எஸ் வந்து கிடையாது அதாவது நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன்லாம் வந்து நம்ம விஎப்எஸில் தான் இதுக்கு முன்னாடி வந்து சப்மிட் இருந்தோம் ஆனால் வந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இனிமேல் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடையாது போலண்டுக்கு வரவங்களுக்கு விஎப் அப்பாயின்மெண்ட் கிடையாது நீங்கள் டூரிஸ்ட் விசாக்கு அப்ளை பண்ணாலும் சரி டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணாலும் சரி அல்லது வந்து ஸ்டூடெண்ட் விசா இல்லை ஒர்க்குக்காக நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து எம்பசியில் போய் அதான் அப்ளை பண்ணணும் நீங்கள் வந்து விஎப்எஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருக்கு நம்ம அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பா இப்ப வந்து விஎபஸ் அப்பாயின்மெண்ட் இல்ல விசே கிடையாது அப்படின்னா இப்போ நம்ம டேரக்டா தான் போய் நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் எம்பசில நம்ம போலண்ட் எம்பசில ஸோ அது எப்படி அப்படின்றதையும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நம்ம இப்போ இது இது வந்து சுருக்கமாக சொல்லிடுவோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் வந்திருக்கும் அதாவது போலண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பர்மிட் வந்திருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வச்சுருப்பீங்க ஸோ இது வந்து நீங்கள் ஏஜென்சிக்கிட்டே அல்லது வந்து விஎபஸ்க்கோ நீங்கள் போகும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் அதனால் வழியாக போவீங்க பட் இப்போ டேரெக்ட் எம்பசி அப்படின்றதுனால இது எப்படி ஸ்டெப் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லுங்கள் அப்படின்னா கேட்டிங்கனாக்க முதல் ஸ்டெப் நீங்கள் உங்கள்கிட்ட ஒர்க் பர்மிட் இருக்குது பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் முதல் பண்ண வேண்டியது நீங்கள் நீங்கள் போலண்ட் எம்பசி வெப்சைட்டில் போயிட்டு அதாவது இப்போ நமக்கு சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்க பாம்பே தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸு நார்த்து வந்து டெல்லி ஸோ நீங்கள் வந்து போலண்டோட எம்பசி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படின்னாக்கா உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ஒர்க் பர்மிட்டு டி டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னாக்க நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் பர்மிட்டோடைய டீட்டெயிலும் பாஸ்போர்ட் தான் கொடுக்க போகிறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இண்டிகேட் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷன் தான் அதை பற்றி கூட நம்ம வீடியோ போட்டுருக்கோம் ஸோ நீ அதை சப்மிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இமிடியேட்டாக வரும் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய லிங்க்கும் வரும் ஸோ நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எம்பசிலிருந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட் டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய டேட்டாவும் ப்ளஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற ஒர்க் பர்மிட்டுடைய டேட்டாவும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அப்படி அந்த ஒர்க் பர்மிட்டுடைய டேட்டா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து இன்னொரு மெயில் வரும் அதாவது இந்த வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷனே வந்து லிங்காக அனுப்பிடுவாங்க அதாவது நீங்கள் விசாக்கு சப்மிட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல நீங்க பதிவு பண்ண இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவாங்க ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாக்க உங்களுக்கு விசாவுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரும் அப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் டீடைல்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுடைய ஒர்க் பர்மிட் டீடைல்ஸ் வந்து டிஃபால்ட்டா ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா ஸோ அதனால ஆல்ரெடி உங்களுக்கு அதுலயும் மென்ஷன் ஆயிருக்கும் ஸோ இட் மீன்ஸ் இது வந்து உங்களுக்கான விசா அப்ளிகேஷன் அர்த்தம் நீங்கள் கொடுத்துருக்க மெயில் அடிக்கு வர்றது நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு வர்றது உங்களுக்கான விசாக்கான அப்ளிகேஷன் அதனுடைய பேப்பர் ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும் அதாவது நீங்கள் ஃபில் பண்ண முடியும் மீன்ஸ் உங்களுடைய டேட்டா ஆல்ரெடி அதில் இருக்கிறதுனால நீங்கள் வேற ஒருத்தருடைய பாஸ்போர்ட் டீட்டெயிலோ வேறு ஒருத்தருடைய ஒர்க் பெர்மிட்டுடைய டீட்டெயிலோ நீங்கள் அதில் எழுதவே முடியாது ஸோ மற்ற அதர் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் மறுபடியும் எம்பசிக்கே வந்து வெப்சைட்டில் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க ஆன்லைனில் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் உங்களுக்கு வந்து மெயிலுக்கு மெசேஜ் வரும் அதாவது இந்த மாதிரி வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த செலக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருப்பீங்களா உங்களுடைய பாஸ்போர்ட்டு ப்ளஸ் வந்து இந்த ஒர்க் பர்மிட்டு மற்ற அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எம்பியில் நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணணும் விசாக்காக ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நிறைய பேர் வெயிட் இருக்காங்க ஸோ அது எப்படின்னா வார வாரம் உங்களுக்கு அது வந்து ட்ரா மெத்தடில் வந்து மெசேஜ் வந்து இருக்கு ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வார வாரம் நீங்கள் இண்டிகேட் பண்ண இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு எம்பை சிலிருந்து வார வாரம் மெயில் வரும் அதாவது என்ன மெயில் வரும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வாரம் நீங்கள் ட்ராவில் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு வரும் இல்லை அப்படின்னா பெரும்பாலான பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வாரம் செலக்ட் ஆகலை ஸோ அடுத்த வாரம் எலக்ட்ரானிக்கல் ட்ராக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும் ஸோ நீங்கள் செலக்ட் ஆனாலும் மெசேஜ் வரும் செலக்ட் ஆகுனாலும் உங்களுக்கு வார வாரம் மெசேஜ் வந்துட்டே தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம ஒரு விஷயம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒர்க் பர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்கான ஒர்க் பர்மிட் வந்து கொடுக்குறாங்க ஃபேக்கான ஒர்க் பர்மிட் வாங்கி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து இங்கே தீர்ந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா எம்பசில அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரிஜினலாக இருந்து ப ப்ராப்பரான டேட்டா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து எம்பசிலேருந்து அனுப்புவாங்க அந்த மெயில் அடிக்கு இல்லை அப்படின்னாக்க அங்கவே வந்து உங்களுக்கு அடுத்த நாளே வந்து இது ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு இந்த அப்ளிகேஷன் வந்து டேட்டா கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வந்துடும் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஒர்க் பர்மிட்டோடைய டேட்டா கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ மறுபடியும் நீங்கள் ரீஅப்பில் பண்ணும்போது மறுபடியும் அதே மாதிரி வந்து டேட்டா கரெக்டாக இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா ஸோ மறுபடியும் நீங்கள் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அங்கே வந்து டேட்டா கரெக்டாக இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வராது அப்படி ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் தப்பு பண்ணி ஏதாவது மிஸ்டேக் பண்ணி இருந்தீங்கனாக்க ஸோ மேபி உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது பட் நீங்கள் பல முறை ட்ரை பண்ணியும் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் தான் ஆகுது அப்படின்னாக்க அப்போ வந்து உங்களுக்கு டேட்டாலாம் ஏதோ பிரச்சனை இருக்குது ஸோ ஒர்க் பர்மிட்டில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதனால உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து லிங்காக சென்ட் பண்ணவே மாட்டாங்க ஸோ இதனால இப்போ என்ன ஒரு நன்மை அப்படின்னு நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்து ஃபேக்கா இல்லை ஒரிஜினலாக அப்படின்றது உங்களுக்கு அங்கே வந்து டிசைட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ நம்மகிட்ட ஒர்க் பர்மிட்டு ப்ராப்பரான ஒர்க் பர்மிட் இல்லை ஸோ தான் எம்பசியில அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படி அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் அனுப்புவாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து அப்ளிகேஷன் லிங்க் வரல அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னாக்கா அந்த டேட்டா வந்து கரெக்டாக இல்ல ஒர்க் பர்மிட் வந்து சரியான ஒர்க் பர்மிட் இல்லைன்னு சொல்லி அர்த்தம் சரிப்பா இப்போ வாரம் வாரம் மெசேஜ் வருது அது எத்தனை நாளைக்கு வரும் எப்போ வந்து நமக்கு அந்த டேட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து இப்போ வரைக்கும் நம்ம நம்ம சவுத் இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான டேட்டா ஒன்றும் கிடைக்கல பட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கோய்த்து கத்தார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிஸ்டம் தான் இருந்தது அதாவது டைரெக்ட் எம்பசியோடைய சிஸ்டம் தான் ஸோ நம்ம இதே மாதிரி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அவங்க வாரம் வாரம் மேல் அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி வந்தவங்களுடைய டேட்டாவில் வந்து என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரி எட்டு எல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் டேட் வாங்கி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணி விசா வாங்கி வந்திருக்காங்க ஸோ கத்தார் துபாய் இந்த மாதிரியான ஏரியாக்களில் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதமாவது நீங்கள் வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டேட் கிடைக்கும் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நான் இப்போ இங்கே நம்ம சவுத் இந்தியாலையும் நம்மளுக்கும் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து ஆறு மாதமாவது நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஸோ மொதல் வாரம் மேல் வருது டேட் கிடைக்கல ரெண்டாவது வாரமும் மெயில் வருது டேட் கிடைக்கல ஒரு மாதமாக மெயில் தான் இருக்கு டேட் கிடைக்கல அப்படின் நீங்கள் வந்து கவலைப்பட்டு இருந்தீங்கனாக்க அது ஒரு ப்ரோஜனமும் இல்லை பல பேர் வந்து பல மாதங்களாக வெயிட் இருக்காங்க பிஎப்பஸ்கெல்லாம் பல மாதங்களாக வெயிட் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ அதனால் இந்த ப்ராசஸில் எடுத்தோம் கவுத்தோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம்லலாம் முடிஞ்சிடாது ஸோ பல மாதங்கள் வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியது ஸ்கூலில்லாம் இப்போ இருக்குது அது வந்து டேரெக்டாக எம்பசி தான் வந்து டிசைட் பண்ணும் எப்போ வந்து நமக்கு ட்ரா கிடைக்கும் எப்போ வந்து டேட் கிடைக்கும் அப்படின்றது ஸோ இது வந்து ஒர்க்குக்காக மட்டும் இல்லை டிபென்டன்ட் விசா வரவங்களுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி எல்லாருக்கும் இதே நம்ப தான் ஸோ மெயில் வரும் பட் வந்து டேட் எப்போ வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது ஸோ அதனால் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நான்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்குலாம் கிட்டத்தட்ட விஎப்எஸில் நான் விஎப்பஸ் வழியாக தான் வந்தேன் ஸோ விஎப்பஸ் வரும்போது கிட்டத்தட்ட எட்டு மாதம் வந்து நான்லாம் வந்து விஎ மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எட்டு மாசம் கழிச்சு தான் எனக்கு வந்து பஸ்ல டேட்டே கிடைச்சிது ஸோ இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா சில நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கத்தார்ல இருந்து விசா கிடைச்சிருக்கு சோ அவங்க சொன்ன டேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாசத்தோ ஆறு மாதமும் வந்து எம்பசி அப்பாயின்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து வீசா கிடச்சிருக்கு பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சவுத் சைட்லேருந்து இப்போ நம்ம சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா யாருக்காவது வந்து உங்களுக்கு டேட் கிடச்சிருக்கு நீங்கள் யாராவது போய் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் ஆயில் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க ஸோ அப்படி ஏதாவது யாருக்காவது இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம வந்து நம்ம சேனலில் பகிர்வோம் ஸோ மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தகவல் ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள் யாருக்காவது டேட் கிடைச்சிருந்தா நம்ம சவுத் இந்தியாவில் ஸோ அதனால் ஓவராலாக வந்து இப்போ எத்தனை நாள் வெயிட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராலையும் வந்து கரெக்டாக சொல்லவே முடியாது உங்களுக்கு வாய்ப்பு இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து இது வந்து ஏன்னா எலக்ட்ரானிக்கல் ட்ரான்னு சொல்கிறாங்க லக்கி ட்ரான்னு சொல்கிறாங்க ஸோ இருந்து எப்படி வரும்னே நமக்கு தெரியாது ஸோ அதனால வார வாரம் மெயில் வர்ற வரைக்கும் சந்தோஷம் ஸோ மேபி மூணு மாதம் ஆகலாம் மேபி அஞ்சு மாதம் ஆகலாம் இல்லை ஆறு மாதம் கூட ஆகலாம் ஸோ அதனால் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதனால் பு புதுசாக வரவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இதில் கன்வே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ போலண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாத ப்ராசஸ் மூணு மாச ப்ராசஸ் கிடையவே கிடையாது அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து போலண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஸோ தயவு செஞ்சு இதை நீங்க புதுசா வரவங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இறங்குங்க ஸோ அதனால அவசரப்படுறவங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து செட் ஆகாது பொறுமையாக இருந்து நான் வந்து வெயிட் பண்றேன் எனக்கு வந்து அவசரம் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் வந்து இந்த போலண்டுடைய ப்ராசஸ் வந்து செட் ஆகுமே தவிர மற்றபடி ரெண்டு மாசத்துல நான் வந்து வெளிநாடு போயிடணும் மூணு மாசத்துல வெளிநாடு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு போலண்டு வந்து ஒரு நல்ல சாய்ஸ் கிடையாது ஸோ அதனால் பொறுமையாக இருந்து நான் வருவேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு வந்து ப்ராப்பரான ஒர்க் பர்மிட் இருக்குது எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து இருந்து மேல் வருது நான் எனக்கு எந்த இல்லை நான் பொறுமையாக வெயிட் பண்ணி நான் வீசா வாங்கிட்டு வரேன் அப்படின்றவங்களுக்கு தான் வந்து போலண்டோடய ப்ராசஸ் வந்து செட் ஆகும் ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ வந்து போலண்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகிட முடியாது அதுவும் இந்த மாதிரி அன்ஸ்கில் ஜாப்க்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பர்மிட்டில் வரவங்களுக்கு வந்து எம்பசியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் புதுசாக வரவங்க தயவு செஞ்சு யோசித்து அதுக்கப்புறம் இறங்குங்க இதுக்கு முன்னாடி விஎப்பஸ்லையும் அதே தான் இருந்தது ஸோ இப்போ எம்பசி வந்தும் அதே தான் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி விஎபஸ்ன்னு என்னென்னா நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து பிளாக்ல வாங்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து பிரச்சனை ஆகிட்டு வந்து எம்பசியை டேரெக்டாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு இப்போ டேரெக்டாக எம்பசி வந்ததுனால இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து பாம்பே வந்து கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து டெல்லி கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால அதாவது ரெண்டு இடத்துல எம்பேசி இருக்குது இது நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாம்பேலையும் அப்புறம் வந்து டெல்லிலையும் இருக்குது ஸோ சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துகிட்டாக்க நமக்கு தெரியும் கர்நாடகா இருக்குது தமிழ்நாடு இருக்குது ஆந்திரா இருக்குது கேரளா இருக்குது இந்த பக்கம் எல்லாமே வருது எல்லா மாநிலம் ஸோ இந்த எல்லா மாநிலத்தில் வந்து யாரெல்லாம் போலண்டுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம்பே தான் வந்து ஹெட் கோர்ட்டர்ஸ்ஸு ஸோ எத்தனை அப்பாயின்ட்மெண்ட்டு ஒரு நாளைக்கு அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் ஸோ அதனால் வந்து அவசரப்பட்டால் வேலை நடக்காது பொறுமை ரொம்ப அவசியம் ஸோ சரி நண்பர்களே கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம போலண்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக யோசித்து இறங்குங்க ஏன்னா அன்ஸ்கில் ஜாப்க்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்து கிடச்சிடும் மற்ற எல்லாம் கூட நீங்கள் வந்து ஏஜென்சி மூலியமாக இல்லை யார்கிட்டையும் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிடலாம் பட் ஆனால் வந்து அதாவது இரண்டாயிரம் சினிமா டைலாக் சொல்கிறானே நினைக்காதீங்க சினிமா டைலாக்ல வர மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பல முறை நூறு முறை ஆயிரம் முறை யோசிச்சுருங்க ஆனால் இறங்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் யோசிக்கவே முடியாது நீங்கள் செயலில் தான் இறங்கி ஆகணும் ஸோ அதனால் அது குறிப்பாக இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் யோசிங்க எவ்வளோ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க பட் முழுசாக முடிவு பண்ணி இறங்கிட்டீங்க அப்படின்னா அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கணும் தவிர மறுபடியும் பின்வாங்கினா உங்களுக்கு தான் வந்து நஷ்டமாகும் ஸோ அதனால் யோசித்து அதுக்கப்புறம் இறங்குங்க ஆனால் வந்து எம்பசியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க எம்பசியில் உங்களுக்கு விசா ரிஜெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆரம்பத்தில் இருந்தே வந்து அப்படி தான் இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஸோ உங்களுடைய லக்கு இருந்தால் வந்து விசா கிடைக்கும் இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலமை இருக்குது ஸோ இந்த பல காரணங்களுக்காக வந்து நம்மளுடைய விசா வந்து ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ ரி விசா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க எம்பசியோட கையில் தான் இருக்குது ஸோ அது எப்போ ஓகே பண்ணுவாங்க எப்போ ரிஜெக்ஷன் பண்ணுவாங்களே நமக்கு வந்து தெரியாது என்ன காரணங்களுக்காக பண்ணுறாங்கன்னே தெரியாது சில சமயங்களில் நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக வச்சிரும் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட பண்ணுவாங்க இல்லை சில சமயங்களில் எல்லாமே சில விஷயங்கள் பெரிய விஷயங்கள்லாம் தப்பாக இருக்கும் ஆனால் வந்து விசா கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி பல பேருக்கு நடந்துருக்கு ஸோ அதனால் இது என்னன்னே வந்து யூகிக்க முடியாமல் தான் இருக்குது ஸோ அதனால் தைரியமாக கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறங்குங்க இந்த போலண்டோட ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று ரிசல்ட் எம்பசிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தயாராக இருந்துக்கணும் ஏன்னா வந்து இருக்கிற நிலமை அந்த மாதிரி தான் இருக்குது நிறைய பேருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வந்து கிடையாது ஓவராலாக யூரோப்பில் வந்து பார்த்திங்கனா நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகும் ஸோ விசான்னு எடுத்துகிட்டாலே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஹண்ட்ரட் வந்து கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டாக்க அது கேள்விக்குறி தான் ஸோ அதனால் இதெல்லாம் யோசித்து தெளிவாக நீங்கள் வந்து இறங்குங்க ஸோ